கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நாம் ஜெபிப்போமா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை சர்வ சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உம்முடைய கல்லறையிலே உமக்கு தூப வர்க்கமிடும்படியாக வந்த பெண்கள், அந்த கல்லறை திறக்கப்பட்டதாயும் உம்முடைய சரீரம் காணப்படாததாயும் இருப்பதை கண்டு பயந்த வேளையில்தானே தேவ தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நீர் எத்தனை வல்லமை மிக்க தேவனப்பா! எப்படி பயந்திருந்த ஸ்திரீகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ அப்படியாக யார் யாரெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் தேவனே, இந்த நல்ல நாளிலே நன்மை கடந்து வரும்படியாய் செபிக்கிறேன் ராஜா. அவர் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு முன்பதாகவும் குடும்பத்திற்கு முன்பதாகவும் நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருக்கிற வழிகளிலெல்லாம் கல்லறை திறக்கப்பட்டது போல இயேசுவின் நாமத்தினாலே வழிகள் திறக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜபத்தையெல்லாம் நீர் கேட்கிறவர் ஆண்டவரே, அப்படியே நீர் கேட்டு பதில் தரும்படியாய் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன் ராஜா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.